T20 உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முதல்ல ஃபைனல் போட்டியில் இந்தியா தங்களது பிளேயிங் லெவலில் மாற்றம் செய்ய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு என ஒன்று இருக்குமானால் சிவம் துபேக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை அணியில் எடுத்து வர வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த டோர்னமெண்டில் மிடில் ஓவர்களில் ஸ்பின் போலிங்கை சமாளித்தாட சிவம் துபே பெரிய அளவில் அணிக்கு கை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பந்தை சிக்ஸராக வெளியே அனுப்ப அவர் சிரமப்படுவதை பார்க்க முடிந்தது. பொதுவாக பேட்ஸ்மேன்கள் பந்தை கைடு செய்து கஷ்டமே படாமல் ஷாட் ஆடுவது ஒரு ரகம், அதே போல முழு பலத்தை காட்டி பந்தை எதிர்த்து ஆடுவது ஒரு ரகம். இதில் துபே இரண்டாவது ரகம் என கூறலாம். இதன்படி அதிகமான முறை பந்தை எதிர்த்து ஆடவே ஒரு நம்பிக்கையான பேட்டரை அணியில் வைத்திருப்பது மிக அவசியம்.